உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உறவுகளை இன்னைக்கு நம்ம எந்த கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம்டா, பல்லன் பண்ணை அடிமை என்றும் ராஜராஜ சோழன் தேவர் கல்வெட்டில் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க, அதுக்கு பதில் என்னன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பதிவிடுறாங்க. நம்ம வரலாற்று பதிவுகள் பதிவிட்டால் அதுக்கு எதிராக வந்து பதிவிடுறாங்க. இது ஏன் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள், தேவேந்திரகுடி வேளாளர் மக்களாகிய இந்த மல்லர்களாகிய இந்த பல்லர்களுடைய வரலாறுகள் வந்து நம்ம பல வருடங்களாக இந்த மல்லர்கள் இந்த பாண்டியர்களுடைய வரலாறை பேசும் பொருளாக்கிக்கிட்டு வர்றோம். அதை பற்றி நிறைய வந்து விவாதங்களும் விவாதிச்சுக்கிட்டு விவாத பொருளாகவும் வந்து பல நேரங்களில் வந்து நம்ம வந்து அதை கொடுத்துக்கிட்டு வரும்போது, பல சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோடு பார்த்துக்கிட்டு இந்த வரலாற்றுகளை வந்து ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அதற்கு எதிர்வினையாட்டுறாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த முக்குளம் என்னும் சொல்லப்படும் சமுதாயத்தில் ஒரு சிலர் வந்து பல்லர்கள் பாண்டியர் காலத்தில் வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு அடிமையாக இருந்தன எனவும், அவர்கள் எப்படி பாண்டியர்கள் ஆவார்கள் எனவும் ஒரு போலியான கல்வெட்டு, அதாவது வந்து ராஜராஜ சோழன் தேவர் கல்வெட்டான் அந்த கல்வெட்டில் வந்து குறிக்குது. பாண்டியர்கள் எப்படி அவர்கள் ஆவார்கள், இந்த மல பல்லர்கள் எப்படி ஆவாங்க, இவங்க போலியை ஒரு கல்வெட்டு சான்றை வைத்துக்கிட்டு தொடர்ந்து அதை வந்து ஒரு அவதூறாக பரப்பிக்கிட்டு பொய்யான ஒரு வலைதளத்தில் வந்து அதை பரப்பிக்கிட்டே வராங்க. கேள்விகளை நம்ம ஒரு வரலாற்று ஆவணத்தோடு போட்டாலும் அதுக்கு எதிர்வினை ஆட்டிக்கிட்டே வராங்க. இந்த கல்வெட்டு போலியானது என வந்து நம்ம சொல்லி உண்மையான கல்வெட்டுகளை நம்ம பதிவிட்டாலும் அதை வந்து இவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள மனமே இருக்க மாட்டேது. அதற்கு தொடர்ந்து வந்து பதிவிட்டு எதிர்வினையான கருத்துக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. கடந்த ஒரு வாரமாகவே வந்து நம்ம சமூகத்துக்குள்ளே இந்த கருத்துக்கள் வந்து முரண்பட்டு கொண்டு அதை வந்து எதிர்வினையான விவாதிக்கும் பொருளாக வந்து அது வந்து வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இதற்கு வந்து பல கல்வெட்டு சான்றுகளும் புத்தகங்களையும் இணைப்புகளை வந்து பதிவிட்டாலும் அதற்கு வந்து எதிர்வினையான ஒரு சொல்லையே சொல்கிறாங்க. இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கல்வெட்டில் வந்து பதிவிட்டிருக்காங்க, பல்லடியார் என்ற சொல் உள்ளது, இது தொல்லியல் துறை வெளியிட்டது அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து ஒரு கல்வெட்டை வந்து அவங்க பதிவிடுறாங்க. ஆனால் அந்த கல்வெட்டு பார்க்கும்போது அது தொல்லியல் துறை வந்து வெளியிடவில்லை, இது அவங்க வந்து அவங்களா அதை வந்து ஒரு அந்த பல்லடியார்ன்ற வார்த்தையை சேர்த்து அடிமை என பரப்பி பொய்யான ஒரு தகவலை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. இதில் என்ன விடயம்னு பார்த்தோம்னா, இந்த கல்வெட்டில் அதை எடுத்து பார்க்கும்போது தொல்லியல் துறை வெளியிட்ட அந்த புத்தகத்தில் வந்து 22வது அந்த வரிசையில் பார்ட் 2 பிரிவில் வந்து அதை நம்ம பார்க்கும்போது இதில் என்ன உண்மையாக இருக்குது, அந்த கல்வெட்டில் அந்த இணைப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் அந்த பல்லடியார்ன்ற வார்த்தையே இல்லை, அதற்கு மாறாக என்ன இருக்குன்றா மாடையாரில் என்ற வார்த்தை தான் 22வது வரிசையில் வருது. அதற்கு இவங்க என்ன இப்படி ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 22வது வரிசையில் வந்து மாடையாரில் என்ற வார்த்தை தான் வருது. இதில் வந்து எப்படி வந்து இந்த வார்த்தையை வந்து ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை வந்து பல்லடியார்னு சேர்த்து நம்மளை வந்து அந்த வார்த்தையை வச்சு வந்து ஒரு தாழ்மைப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு அடிமைன்ற ஒரு நோக்கத்தில் வந்து அவங்க பதிவிட்டாங்க. அது வந்து முற்றிலும் தவறு. அவங்க சொன்ன அந்த கல்வெட்டுலேயே என்ன சொல்லுது படி, அவங்க கல்வெட்டில் சொல்லுது, அதில் வந்து 21வது வரியில் வந்து சீராள தேவன் என்பவனும் இவன் மருமகள் சீராளும் பெரிய நாச்சியும் அடிமையாக இருந்தது என்பது வந்து தெளிவாக வந்து அதில் பதிவிட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த கல்வெட்டில் பல்லடியாறு என்னும் சொல்லே இல்லை என்பதும், அதற்கு மாறாக இந்த தேவரில் இருக்கிற 2 பெயர்களும் தான் அதில் இருக்குது. ஆகவே பாண்டியர் காலத்தில் அடிமைகளாக இருந்தது இந்த தேவர்கள் என்றது வந்து தெளிவாக வந்து அந்த கல்வெட்டு வந்து குறிப்பிடுகிறது. எந்த கல்வெட்டை வைத்து இவ்வளவு காலம் பல்லர்கள் அடிமை என்ன போலி கல்வெட்டை வைத்து பரப்பினார்களோ
அதே கல்வெட்டு இன்னைக்கு உண்மையை வந்து உரக்கச் சொல்லி இவர்கள் பாண்டியர் காலத்தில் அடிமையாக இருந்தார்கள் என்பதை வந்து நிரூபணமாக வந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த கல்வெட்டுக்கள் வந்து எப்படி பொய்யா வந்து பரப்பியிருக்கிறாங்க எப்படின்றத வந்து தெளிவுபட காட்டுது. அப்போ இந்த பொய் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க பற்ற வைக்கிற நெருப்பு, நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்றை சுற்றி தான் அது வந்து கார அதாவது வந்து வேற இருக்கும், உன்னை சுற்றி தான் எரியும்னு சொல்லுவாங்கள்ல, அதான் தன்வினை தன்னை சுடும். நீ எதை விதைக்கின்றாயோ நீ அதைத்தான் அறுவடை செய்கிற. நம்ம எவ்வளவோ எடுத்து சொன்னோம், எத்தனை முறை ஆதாரங்களையும் கல்வெட்டுகளையும் சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்கிற கல்வெட்டு அவங்களே அடிமைன்னு சொல்லி அந்த கல்வெட்டு நிரூபணமாக காமிக்குது. அப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அப்போது ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாண்டியர்கள் வந்து எப்பொழுதுமே உண்மையாக உரைக்க சொல்லக்கூடிய வரலாற்று ஆதாரத்துடன் வரலாற்று தரவுகளுடன் வந்து எந்த ஒரு பொய்யோ புரட்டோ இல்லாமல் போலிகளை இல்லாமல் உண்மையான வரலாற்று ஆய்வுகளில் வந்து தெல்ல தெளிவாக சொல்லுது இந்திய தொல்லியல் துறை. ஏன்னா அந்த ஆய்வு வந்து தென்னிந்திய கல்வெட்டுகள் வந்து தெளிவாக வந்து குறிக்குது. 1906 அந்த கல்வெட்டுக்கள்லாம் வந்து தெளிவாக குறிக்குது உண்மையான வரலாறுகள் யார், இந்த மல்லர்கள் பல்லர்கள் யார், இந்த மல்லர்கள் பல்லர்கள் பாண்டியர்களுடைய வாரிசாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெளிவாக வந்து நிறைய ஆவணங்கள் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு வருது. இப்படி வந்து பொய்யானதுகளை வந்து நம்மள்கிட்ட நம்ம மக்களிடம் வந்து மற்ற தமிழ் குடிகள் வந்து வேண்டாம் என்பது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக வந்து நாங்கள் தான் வேளாளர் நாங்கள் தான் வெள்ளாளர் என்ற வந்து ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிடந்துச்சு. உழுது விதைத்து ஏறும் போரும் எம்குல தொழிலாக விவசாயத்தையே முதன்மை தொழிலாக உழவுக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு சமூகமாக வாழக்கூடிய வேளாண்மை முதன்மையாக கொண்ட ஒரு சமூகத்தை வந்து தேவேந்திர குல வேளாளர் என்று வந்து சொல்லுவதற்கு கூட அதற்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது. அது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய 7 உறவின் முறைகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு நேமம் வந்து ஒரு வரலாற்று பெயரை வந்து நமக்கு வந்து சான்றாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த பாண்டியர்களை வந்து பொய்யான பித்தலாட்டம் சொல்லி இந்த மக்களை வந்து ஏமாத்திடலாம் வச்சிடலாம் என்பது வந்து அது வந்து யாரும் வந்து அப்படி எளிமையாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மல்லர்களுடைய இந்த பல்லர்களுடைய வரலாறு உலகம் போற்று வரலாறு, ஒரு இடத்துல கிடையாது. நீங்கள் பூமிக்காடியில் எங்கு தோண்டினாலும் அந்த பூமிக்காடியில் புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருத நிலத்த மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் வரலாறு தான் இருக்கும். அதனால் வந்து இவங்க வந்து பொய்யான வரலாறு சொல்லி இவங்களை மடைமாற்றம் செஞ்சிடலாம், இவங்களை தாழ்மைப்படுத்தலாம் என்பது வந்து நீங்கள் விதைப்பது வந்து உங்களுக்கே வந்து பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது வந்து இந்த வரலாற்று கல்வெட்டுக்கள் ஆதாரங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து இப்போ எடுத்து காமிக்குது. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எப்பயுமே ஒரு கண்ணாடி போன்றவர்கள், கண்ணாடிக்கு முன்னாடி நின்றால் எப்படி பிரதிபலித்து ஒரு பிம்பமாக இருக்கின்றதோ அதை போல் ஒரு பிம்பத்தை கொடுக்கின்றவங்க. நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா ஒரு மடங்கு கொடுத்தீங்கன்னா பல மடங்கு அன்பை கொடுப்போம். நீங்கள் பகையான்னு நினச்சிங்கன்னா அது பகையாகத்தான் இருக்கும். கண்ணாடிக்கு முன்னாடி கத்தியை காமிச்சா கத்தி தான் காட்டும், நீங்கள் அன்பை காமிச்சிங்கன்னா அன்பாகத்தான் இருக்கும். அப்படி உப்பிட்டவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு மாண்பு கொண்ட ஒரு சமூகம் தான் இந்த மருத நலத்து மல்லர்குடி மக்கள், தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமை கொண்ட ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் எந்த ஒரு பொய்யான கல்வெட்டுகளாக இருந்தாலும் சரி வரலாற்று பதிவுகளாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பொய்யா புரட்டினாலும் வந்து அந்த கல்வெட்டுக்குள்ளே இருக்கிற பதிவுகள் வரலாற்று தரவுகளை வந்து மீண்டும் வந்து இந்த பாண்டியர்களுடைய ஆட்சி அதிகாரங்களை வந்து மீட்டு கொடுத்துக்கிட்டே வருது. இந்த பாண்டியர்களுடைய வாரிசான இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுடைய வரலாறு உலக வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு பெருமை கொண்ட ஒரு சமூகம் எப்பொழுதுமே தமிழ் குடிகளாக நட்பாக இருப்பதற்காக ஒன்று சேருங்கள். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் வேண்டாம் என்பதைத்தான் எங்களுடைய சமூகம் விரும்பிக் கொண்டது. எங்களுடைய வரலாறு ஒரு மேன்மை பொருந்திய வரலாறு. இந்த வரலாறை தடுக்கு விதமாகவும் அழிக்கு விதமாகவும் யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு தகுந்த பாடங்களை கொடுப்பதற்கு எங்களுடைய சமூகத்தில் சார்ந்த எண்ணற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்கள் பொதிந்து கிடக்கின்றார்கள்.
உங்களுக்கு தகுந்த பாடங்களை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். அதனால் என் அன்பான உறவுகளே, உண்மை வரலாறை பேசுங்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறு, பெருந்தன்மை வரலாறுகள் இருக்கின்றது. அவரவர்களுடைய வரலாறை அவரவர்கள் பெருமிதமாக எடுத்துக்கொண்டு தமிழர்களாக ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாழ, நட்பாக பயணிப்போம் உறவுகளே. வாழ்த்துக்கள். சண்முகமல்லர்.